பாடுறது அப்படியா? ஆமா ஸ்டைல்னு பா அப்படின்னு ஒன்று தனியாக ஒரு ஸ்டைலாக கிடையாது. ஏன்னா கோனேராஜா பிரத்தங்கிட்ட எடுத்துக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டார். சிமிழி சுந்தரமையருக்கு ரொம்ப செல்லமான சிஷ்யர் இவர். ஓகே, என்ன என் கச்சேரிக்கெல்லாம் போச்சே கூடவே போவர் அப்படின்னு சொல்லுவார். அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, அவர் என்கிட்ட சொல்லுவார், வேதா நம்ம வந்து தியாகராஜர் தீட்சிதர் ரெண்டு பரம்பரையும் சேர்ந்தவா தெரியுமா உனக்குன்னு கேட்டார் ஒரு நாள். அது என்னது எனக்கு புரியலையண்ணா அப்படின்னா, அவர் சொல்லுவார், எங்கள் குருநாதர் சொல்லுவார், நம்ம ரெண்டு வழியும் சேர்ந்தவா. இந்த பக்கம் தீட்சிதர் பரம்பரை, முத்துசுவாமி தீட்சிதர், தீட்சிதர்னா முத்துசுவாமி தீட்சிதர் மும்மூர்த்திகளில் ஒருவர். இந்த பக்கம் மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜர் பரம்பரை, சிமிழி சுந்தரமையர் முத்துசுவாமி தீட்சிதர் சிஷ்ய பரம்பரை, கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத் ஐயர் தியாகராஜருடைய சிஷ்ய பரம்பரை. ஸோ இது ரெண்டும் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து இப்போ ரெண்டு பேருடைய சிஷ்ய பரம்பரையும் சேர்ந்தவா அப்படின்னு பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு கிடந்து உங்ககிட்ட வந்துச்சு. அது பெரியவாளுடைய ஆசீர்வாதம், நிஜமா பெரியவாளுடைய ஆசீர்வாதம் தான். தானம் அப்படின்னா அவர் தான் அப்படிங்கிறாங்க, பல்லவினாலும் அவர் தாங்கிறாங்க. நிச்சயமா நீங்க வந்து எப்படி அவரோட இதில் மாறுபட்டார்னு கொஞ்சம் ஒரு சின்ன டெமோ மாதிரி காமிக்க முடியுமா? நிச்சயமா அது தானம்ங்கிறத ஒரு 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 அபூர்வமான ஒரு காரியம் நம்ம கர்நாடக சங்கீதத்தில். இது நிஜமாகவே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக தான் போயிடும். மனோதர்ம சங்கீதம் நம்மளுடையது, எதையுமே கீர்த்தனத்தை தவிர வேறு எதையுமே எழுதி நொற்று பண்ணுற சமாச்சாரம் இல்லை. எல்லாத்தையும் அந்த நேரத்தில் மனசில் என்ன வருதோ அதை பாடுறது தான். ராகம்ங்கிறத ஒரு ஜாஸ்தி வார்த்தைகள் இல்லாத அகாரங்களோடு பாடுறது ராகம். அங்கே இங்கே ஒரு நாவோ ஒரு தாவோ சொல்லிப்போம். இதுக்கு அடுத்தபடியாக தானம். தானம்னு வரைச்சே அந்த தானம்ங்கிற ஒரு வார்த்தை தான் வரலாம். அதில் ஒரு தகாரமோ இன்னொன்றும் வரக்கூடாது. நம் தொம் வரக்கூடாது, தொம் வரக்கூடாது, நும் வரக்கூடாது. அதுக்குன்னு சில என்ன சொல்கிறது லட்சணங்கள்னு சொல்லலாம், சில வழிமுறைகள்னு சொல்லலாம், வீதிகள்னு சொல்லலாம். அப்படி தான் பாடணுங்கிறது அவருடைய அபிப்பிராயம். அதை எப்படி பிரதர்சனம் பண்ணணுங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பார். இப்போ ஒரு தானம் பாடுறதுக்கு ஒரு ஒரு இடத்த நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு ராகத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். நாக்கா அந்த ராகத்தில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே எப்படி அதை பாடணும்னு சொல்கிறது எப்படின்னாக்கம் தானம். இன்னொன்றும் இந்த தானம்ங்கிறது வீணைக்கு தான் ரொம்ப விசேஷமான காரியம். இந்த தானம் பாடுறதுக்கு சாரீரமும் சில சாரீரங்களுக்கு தான் வருங்கிறத அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அது ஏங்கிறதையும் சொல்லுவார். அதை பற்றி நான் போகலை. தானம் எப்படி பாடுறதுன்னு சொன்னாருங்கிறத நான் பற்றி சொல்கிறேன். தானம் 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 த அனந்த இவ்வளோதான் வரலாம். இதுக்கு மேலே வேறு எந்த வார்த்தையும் வரக்கூடாது. தானம் ததானம் தானம் தானம் தம் ததானம் தானம் ததானம் தானம் 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 ததானம் ததானம் த இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்குள்ளே எவ்வளவு நேரம் வேணாலும் பாடலாம். அதில் கொடுக்குற இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்க வந்தது வரக்கூடாது. இப்போ நான் பாடினதில் கூட ரெப்பிட்டேஷன் இருக்காது. அதை அவர் எத்தனை நேரம் வேணால் பாடுவார், எந்த ராகத்தில் வேணால் பாடுவார். இவ்வளோதான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏழு சுரத்தில் தனி சரி சா அவ்வளோதான் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே நம்ம பாடப்போகிறோம். தானம் தத அனம் தத அனம் தானம் த அனம் தானம் தானம் ததகனம் ததகனம் த நம் ததகனம் த அனம் த அனம் த அனம் த அனம் த தானம் தத அனம் த அனம் த அனம் தம் தம் தானம் தனம் ஒவ்வொரு ராகத்திற்கும் உண்டு. இந்த ராகத்திலேயே ஒவ்வொரு இடத்திற்கும் உண்டு. கீழிருந்து எடுத்துட்டு போய் மேல் வரைக்கும் போய் திரும்பி கீழ் வரைக்கும் வந்ததுனாக்கா ரெண்டு மணி நேரம் தானமே பாடுவார். ஒரு தானத்தை பத்தி டெமான்ஸ்ட்ரேஷனே கொடுத்துருக்காரு, தனி டெமான்ஸ்ட்ரேஷன் தானம். அதை பத்தி எவ்வளவு விரிவா பேசி எல்லாத்தையும் சொல்லி அதை பாடி காமிச்சு, அதை ராக மாளிகையா பாடி காமிச்சு, இதில் ரொம்ப விசேஷமான அனுபவம் உடையவர். மற்றவா எல்லாருமே
கொஞ்சம் கேட்டு என்னத்தையோ பாடுறாங்கிறது தான். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நான் சொல்கிறது போகிறது, நான் இந்த கச்சேரி ஃபீல்டுக்கெல்லாம் வந்து கச்சேரி பண்ணித்தேன். ஒரு தடவை திருவனந்தபுரத்துக்கு சபைக்கு கச்சேரிக்கு போயிருந்தேன். திருவனந்தபுர சபையில் யார் வந்துதானோ அதுக்கு பேரே சுவாமி சுவாதி திருநாள் சங்கீத சபான்தான் பேர். அங்கே யார் போனாலும் அந்த கச்சேரிக்கு முடிஞ்ச மற்ற நாள் திருவனந்தபுரம் அரண்மனையில் ராணியம்மாவும் ராஜாவா கூப்பிடுவாள், கூப்பிட்டு பாட சொல்லுவாள். அதே மாதிரி என்னை கூப்பிட்டு அங்கே போன உடனே அந்த ராணியம்மா கேட்டார், மற்றதெல்லாம் கேட்டாச்சும்மா, உங்கள் பரம்பரை தானத்துக்கு ரொம்ப விசேஷமான பரம்பரை, உங்கள் குருநாதர் ரொம்ப பிரமாதமாக பாடுவார்னு எல்லோரும் சொல்லுவாள். நானே அவரை கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் திருவனந்தபுரத்து காலேஜுக்கு நிறைய ஜட்ஜாக போயிருக்கார், கச்சேரிகளுக்கும் நிறையா போயிருக்கார், அதனால் நானே கேட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி நிறையா நீங்கள் தானம் மட்டும் எனக்கு பாடி காமிங்க அப்படின்னார். இதுலேருந்து தெரியலையா எவ்வளவு அவர் தானத்தில் விசேஷமாக பேர் வாங்கியிருக்கார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அன்னைக்கு. அதை போல் நிரவல் ரொம்ப விசேஷமான பண்ணக்கூடியவர். அவர் ராகத்தை பற்றி கேட்கவே வேண்டாம். இந்த நிரவல் விசேஷமாக ஏன் இருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்வார். ஏன்னா இதுக்கெல்லாம் வார்த்தை குறைச்சலாக இருக்கணும், வார்த்தை லலிதமாக இருக்கணும், திருப்பி திருப்பி நம்ம அந்த இடத்த சொல்லச்சே மங்களமாக இருக்கணும் இல்லையா. நம்ம பெரியவர்களாமே எல்லாமே வார்த்தைகள் ஒழுங்காக பார்த்து பேசணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பரம்பரையில் வளர்ந்தவா நம்ம, நெகட்டிவ் பொருள் ஒன்று அதில் வரக்கூடாது, வரக்கூடாது. அந்த அந்த அட்மாஸ்ஃபியரையே நெகட்டிவாக எந்த வார்த்தையும் கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவா. அதே மாதிரி இந்த நிரவல்ங்கிறது திருப்பி திருப்பி ஒரு லைனை வச்சுட்டு பாடுவோம், அந்த அந்த லைன் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம். அதனால் அது வரைச்சே அதில் ஜாஸ்தி வார்த்தைகள் இருந்தாக்க ராகத்தை புகுத்த முடியாது. ராகத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அந்த ராகத்தை புகுத்தணும்னா வார்த்தைகள் குறைச்சலாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், பகவன் நாமாவாக இருக்கலாம், லலிதமாக இருக்கணும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும், கடினமாக இருக்கக்கூடாது. தடப்பட தடப்படன்னு வந்ததுனாக்க அது கேட்கறதுக்கு நல்லா இருக்காது. இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவார். இப்போ சங்கீத பயிற்சி காலம்ங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது குறிப்பாக சொல்கிற மாதிரி இருக்கா? எவ்வளோ அவரே சொல்லுவார்த, அவருடைய பயிற்சி காலத்தை பற்றி அவர் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் அவர்கிட்ட நான் கற்றுனது சங்கீதம் மட்டுமல்ல, பல விஷயங்கள் கற்றுண்டேன், பல விஷயங்களும் சொல்லுவார். அவருடைய லைஃப்பில் நடந்தது, அவர் கச்சேரிக்கு போச்ச என்னெல்லாம் நடந்தது, அவர் சில சமயம் என்னெல்லாம் தப்பாக நடந்துட்டுருக்கார், அதனால் அவருடைய எத்தனையெல்லாம் ஃபேஸ் பண்ணினார், இதை நீ போச்சே பண்ணாத, இப்படி யாரானு சொல்லி கொடுப்பாளா சொல்லுங்க. இதெல்லாம் நிஜமாகவே நான் ஒரு நோட்புக்லேயே எழுதி வச்சுருக்கேன். அவர் அன்னன்னைக்கு அங்கே எதான சொன்னார்னா அந்த வீட்டுக்கு போய் உடனே அந்த கதையை எழுதி வைப்பேன். நூலே போட்டுடலாம், நீங்கள் நிஜமாக போடலாம், தாராளமாக போடலாம். அதே அதே போல் அவர் சொல்லி கொடுக்கறது வந்து, நான் வந்து சிமிழி சுந்தரமேர்கிட்ட இப்படி சொல்லிட்டேன், ஒரு நாள் கச்சேரிக்கு போச்சே பக்கத்தில் உட்காந்து இந்த பாடகர் என்னமோ பாடினார், இது எப்படி என்னான்னு நான் கேட்டேன், பலார்னு ஒன்று வச்சார் என் தொடையில், அது இன்னும் கூட வலிக்கிறதுமா அப்படின்வர். எங்கே என்ன பேசணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, உன்னை யார் இப்போ இங்கே பேச சொன்னான்னு என்னை திட்டினார் அவர் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். நீங்கள் சொல்லும்போது இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற பொழுது நான் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன், சங்கீதம் என்பது இங்கே தொடையில் இல்லை, தொண்டையில் இருக்கு. கோனேரிராஜபுரம் சொன்னார், கோனேரிராஜபுரம் சொன்னார். அது என்னத்தினால தெரியுமா, அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் இல்லை, இது இவருடைய குருகுலத்தை முடிச்சுட்டு நான் அங்கே வரேன். சிமிழி சுந்தரமேரிட்ட நிறையா சொல்லிட்டார். அதே மாதிரி கோனேராஜபுரம் வைத்தியநாதிகள் ரொம்ப இனிமையாக பாடுவார். அவரை போல ராகம் பாடுறவாளே இல்லைங்கிறது பேர். அவருடைய சிஷ்யர் தான் நம்ம பாபநாசம் சிவன் கூட. அதனால் அவர்கிட்ட சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த பல்லவி வகைரா லயத்தில் ரொம்ப விசேஷமான ஞானம் இருக்குது. தாளம் இனிமேல் அவரை மிஞ்சி யாரால் 75 வயசுக்கு சிம்மநந்தனம் போட்டுட்டு ஒரு பல்லவி பாடியிருக்காருன்னா இப்போ சின்னவாளாலேயே பாட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகா மேதாவி அவர். சிம்மநந்தன தாளம்ங்கிறது ஒரு பெரிய தாளம். தாளம் வகைகள்னு பார்த்தானா 108 தாளங்கள் இருக்குது. இந்த 108 தாளங்களில் சிம்மநந்தனம்ங்கிறது ஒன்றும், அதுக்கு 128 அக்ஷரங்கள். அது என்ன விசேஷம்னா, அக்ஷரங்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த தாளம் போடுறதுல 6 வகைகள் உண்டு. இப்போ நம்ம வந்து வச்சுட்டுருக்கிறது என்னென்னா வெறும் ஒரு லகு, இது இப்படி போட்டால் திருத்தம், ஒரு தட்டினா அனுதிருத்தம், இவ்வளவு தான் நமக்கு உண்டு. ஆனால் அது லக்ஷணத்தை நம்ம பார்க்குற போது லகு, திருத்தம், அனுதிருத்தம், பிளுத்தம், குரு, காக்கப்பதம் அப்படிங்கிற வகைகள் உண்டு. அது ஒன்று ஒரு மாதிரி போடணும். ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி அக்ஷரங்கள், 4 அக்ஷரம் ஒன்றுத்துக்கு, 8 அக்ஷரம் ஒன்றுத்துக்கு, 12 அக்ஷரம் ஒன்றுத்துக்கு, 16 அக்ஷரம் ஒன்றுத்துக்கு.
அப்படி வரைச்சு அதை காமிக்கணுமே. இப்போ ஒன்று